நான் வந்து பேசிக்காகவே ஒரு கமர்ஷியல் டைரக்டர், ப்ரொடியூசர் டைரக்டர். ப்ரொடியூசர் டைரக்டர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ். ஓகே, ஒரு கமர்ஷியலாக ஒரு ஃபிலிம், எல்லா ஃபேமிலி சில்ட்ரன்ஸு எல்லோரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு படம் எடுக்கணும், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும், பரபரப்பாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறதுனால ஷூட்டிங் ஸ்பாட்டும் ஒரு பரபரப்பாகவே இருக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே ஃபிலிம் ஷூட்டிங்கை முடிக்கணும், சொன்ன டைமுக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனோடவே ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஆஃப்டர் த ஸ்கிரிப்ட் வந்து எங்களுக்கு எல்லாமே பிளானிங் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்தா ஒரு பரபரப்பாக ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். வெறுதே சிலப்பம் பாருங்க, லைக் ஓகே வில் டூ செகண்ட் பார்ட், அங்கே வச்சுட்டு ஒரு கதை உருவாக்கும், அப்போ யூ ஒன் கெட் அ குட் ஸ்டோரி. ஸோ நான் பாருங்க எப்படாது யூ டூ வாட் எவர் மூவிஸ், சிங்கம் ஒரு ஏது படம் செய்தாலும் குழப்பம் இல்லை, ஜஸ்ட் கீப் டூயிங் அ மூவிஸ், எப்படாவது ஒரு ஒரு நாட் கிட்டும். இப்போ நாட் கிட்டும்போது லைக் இட்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் வந்துட்டு என்ன எடுத்து பாருங்க, அண்ட் இஃப் ஐ லைக் இட் ஆல் டூ இட். ஆக்சுவலாக சாமி டூ வந்து சாமி ஸ்கொயர், ஆக்சுவலி சாமி ஸ்கொயர் வந்து பழனி பேக்ரவுண்டில் தான் ஆரம்பிக்குது. ஏன்னா ஆறுசாமியோடைய சொந்த ஊர், ஆறுசாமி விக்ரம் சாரோடைய பேர் ஆறுசாமி இல்லையா, அவருடைய சொந்த ஊர் வந்து பழனின்னு சொல்லியிருப்போம். ஸோ பார்ட் ஒன்னில் வந்து அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்ட் டூ ஆரம்பிக்கிறதே வந்து பழனியில் ஆரம்பிக்கிற மாதிரி, பழனியில் ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜிலேருந்து நம்ம ஸ்டோரி ஆரம்பிக்கிற மாதிரி. அது ரொம்ப கடவுள் புண்ணியத்தில் வந்து பழனி ஆண்டவர் பக்கத்துலேயே வந்து ஒரு செட்டு போட்டு எடுக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. வெரி ஹாப்பி. சீக்வல்னு செய்யும்போது ஆக்சுவலாயிட்டு அங்கே மேனரிசம் மாற்றாம பாடல, யூ ஷுட் நாட் சேஞ்ச் இட். பின்னா அது வேறு கேரக்டர் ஆகும். கந்தசாமியும் ஒரு போலீஸ் போல தண்ணி. ஸோ இப்போ நான் கந்தசாமி போல செய்தால் அது வேறு கேரக்டர் ஆகும். என்னோட இது எப்பவும் காணும்போ ஓ இது சாமி போல இருந்து, இப்போ என்ன காணும்போது ஐ லுக் லைக் சாமி இல்லை. ஸோ அதுபோல் அவரோட மேனரிசம் இட்ஸ் சேம் கை, இட்ஸ் எ ஸ்டோரி. இப்போ அவரோட ஸ்டோரி இத்திர இல்லை ஒரு கொள்ளத்தின் சேஷமோ இல்லைங்க 20 கொள்ளத்தின் சேஷமோ, அங்கே வரும்போது சேம் கேரக்டர் இல்லை. ஆக்சுவலாக ஆறுசாமி கேரக்டர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப என்னை பாதித்த கேரக்டர். அதாவது எப்படின்னா, நான் சாமி பண்ணப்போ அவ்வளோ ஞாபகம் இல்லை, ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன். அதாவது லஞ்சம் வாங்குவான், ஆனால் நல்லவனாகவும் இருப்பான் அவன். ஆனால் லஞ்சம் ஏன் வாங்குறான்றது எண்டில் சொல்லுவோம். இப்படி வந்து ஒரு மக்கள் வந்து ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்கப்பான்ட்டாங்களா, ஆடியன்ஸ் வந்து திடீர்னு ஹீரோ மேலே ஒரு அவர்ஷன் வந்துடுமா, ஏன்னா வில்லன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்லாம். அது ஏன்னா எண்டு ரீலில் தான் அவருக்கு வந்து இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு. 13th ரீல் எண்டில், அவர் 14th ரீல் பிகினிங்கில் தான் அவருக்கு எக்ஸ்பிளேஷன். ஸோ அந்த 13 ரீல்ஸும் தாங்குவாங்களா ஆடியன்ஸுன்ற அந்த பயம் இருந்துச்சு. இருந்தாலும் இல்லை, ஒரு செகண்ட் ஃபிலிம் வந்து ஒரு அந்த கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மக்கள் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்கன்ற நம்பிக்கையில் பண்ணோம். அந்த நம்பிக்கை வந்து சக்ஸஸ் ஆச்சு. எனக்கு என்னென்னா அப்போவே வந்து சாமியின் வேட்டை தொடரும்னு சொல்லி ஒரு எண்டில் வந்து ஒரு கார்டு போட்டிருப்பேன். ஏன்னா அதில் ஒரு செகண்ட் பார்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சு, ஆக்சுவலாக கதையாகவே இருந்துச்சு. அந்த கதை வந்து அப்புறம் அப்படி இப்படியே நிறையா படங்கள்ல அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் போயிட்டு விக்ரம் சாரும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நிறையா தடவை பிளான் பண்ணோம். நான் அவர்கிட்ட சொன்னது வந்து, சார் உங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் கதை இருந்தால் பார்த்தாது, ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வரும்போது சொல்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தேன். கரெக்டாக எனக்கு இதில் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா மோர் தென் அ கமர்ஷியல், இதில் ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குது, ஒரு எமோஷனல் உள்ள பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்தவுடனே நான் சார்கிட்ட சொன்னோடனே அவரும் பிடிச்சிருச்சு, சரி உடனே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொன்னோம். ஷிபு தம்மிம்ஸு அவர் வந்து என்னோடய சாமி ப்ரொடியூசர் சார் வந்து என்னோடய சாமியோடைய கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர்னு நினைக்கிறேன், ஆமாம் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அவர் வந்து சாமி டூ நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி வந்து பண்ணார். அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணார். வெரி க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர். நான் கூட அவருக்கு எப்படி ஒரு படம் பண்ணணும், ஏன்னா ரொம்ப பாசிட்டிவாக சினிமா பார்க்குறவர், சினிமா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவர், ஒரு படம் வந்து அந்த ரியல் சக்ஸஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறவர் தைரியமாக அப்ரிஷியேட் பண்ணுவார். ஒரு படம் வந்து ஏதாவது சரியாக போகலன்னா கூட அது எந்த ரீசனுக்காக போகலன்றதை வந்து கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நம்ம படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். லக்கிலி சாமி ஒன்றில் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், இதில் சாமி ஸ்கொயரில் வந்து பார்ட் டூ வரும்போது அவரே ப்ரொடியூசர் ஆகிட்டார். வெரி கோஆப்ரேட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் வெரி க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர். என்ன ஒரு தொடுப்பு நீ அவனுக்கு எடுப்பா, அவன் அரெஸ்ட் பண்ணியா?
யார அரெஸ்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும், நீயா? ஒரு சாமை, ரெண்டு சாமை, மூணு சாமை, நாலு சாமை, அஞ்சு சாமை, ஆறு சாமை. டெபியூட்டி கமிஷனர் போலீஸ், திருநெல்வேலி சிட்டி. கோயம்புத்தூர் லாரி ஷெட்ல பேப்பாஸ் திருந்த ராஸ்கல் இங்க வந்து பிளான் போட்டுருந்தியா? அரெஸ்ட். நான் போலீஸ் வேலைக்கு போகணும்னு நினச்சேன், அது நடக்கலை. அப்புறம் ஐபிஎஸ் எழுதணும்னு ட்ரை பண்ணேன், அதுக்கு ரொம்ப அறிவு வேணும் போல இருக்குது, அதனால் பாஸ் ஆகலை. ஸோ அதை விட்டாச்சு. அப்புறம் பிஸ்னஸில் இருந்தேன். சினிமாவுக்கு வரணும்னு ஒன்று தோணி, அப்புறம் 10 வருஷம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அது என்னவோ தெரில, அந்த முன்னாடி போலீஸ் ஜாபில் இருந்த அந்த இன்ட்ரெஸ்டானது தெரில, போலீஸ் ஸ்கிரிப்ட்டு நிறையா மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் கூட நல்லா டெவலப் ஆச்சு. ஸோ எல்லாமே ஸ்கிரிப்ட்லாம் வந்து அப்படியே பேசி பேசி டெவலப் பண்ணுறது தானே. ஸோ ஒருவேளை அந்த மனசுக்குள்ளே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால மேபி நல்லா வரும்னு நினைக்கிறேன், தெரில. தெரியுமா? எனக்கு வந்து லக்கிலி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம படங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பேசுவாங்க, அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த இந்த சீனில் நீங்கள் அப்படி காட்டினீங்க, அப்படி காட்டினீங்க, அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இந்த 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 டீட்டெயிலெலாம் நீங்கள் உங்களுக்கு யார் சொன்னால்? இல்லை சார், நாங்கள் வந்து சும்மா அப்படியே ஒரு க்ரியேட்டிவாக யோசித்தோம், ஒரு அது அப்படியே வந்து இல்லையே, இது ஏதோ உள்ளே யாரையோ வச்சு நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் அப்படி சொல்லுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நிறையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட நிறைய ஐடியாஸ் கேட்கவும் செய்வோம், இந்த இந்த சீன்லாம் எப்படி டீல் பண்ணலாம், இது எப்படி பேசலாம், இந்த டைலாக் இந்த மாதிரி ஒரு டைலாக் தேவைப்படுது, அது போலீஸ் டேர்ம் என்ன, இப்படிலாம் கேட்டு தெரிஞ்சு அப்படி பண்ணுவோம். பிகினிங்கிலேருந்தே என்னோடய சாமி வந்து கேரளா வாங்கினதுலேருந்தே எனக்கு அவர் தெரியும். ஸோ அப்போத்துலேருந்தே வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அப்போ ப்ரொடியூசரில் அவர். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்னா அதான் ரியலாக என்ன இருக்குன்றத சொல்லுவார், ஒரு படத்தோட ஒரிஜினல் சக்ஸஸை அப்படியே டிக்ளேர் பண்ணுவார். ஒரிஜினலாக அது என்ன கலெக்ஷன் வந்து, இது எதனால் அது கலெக்ஷன் வரல, படம் நல்லா இருந்துச்சு ஏன் கலெக்ஷன் வரல, இல்லைன்னா கலெக்ஷன் வந்துச்சு ஆனால் படம் நான் சுமார் தான், இந்த மாதிரி கிளியர் பிக்சர் கொடுக்குற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அதனால் அப்படியே போயிட்டு இருந்துச்சு எங்கள் ட்ராவல். என்னோடய படங்கள் நிறையா அவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ சாமி டூன்னு வரும்போது அவரே பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெரி கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் வெரி கோஆப்ரேட்டிவ் ப்ரொடியூசர். மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேது கண்டே பத்ராமி சுபே த்வம் ஜீவ சர்காம் சதம். இட்ஸ் அ கமர்ஷியல் மூவி நோ, ஸோ கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியல் ஆகிட்டு இருக்கு. இட் ஒன்ட் பி லைக் டோட்லி ஒரு அத்த எஸ்தெட்டிக் அண்ட் ஒரிஜினல் அண்ட் யூனோ அங்கே உண்டாகல. இட் இஸ் மோர் அபவுட் த இமோஷன் அண்ட் த மூவி அண்ட் கமர்ஷியலி. ஹரியின் ஸ்டைல்னு வச்சால் ஃபாஸ்டாகிட்டு இருக்கும், கமர்ஷியலாகிட்டு இருக்கும், ஒரு யூனோ தட் இமோஷன் அது அதில் உள்ளில் உண்டாகும். தட்ஸ் த திங். ஸோ மற்ற இதெல்லாம் லைக் இட் தட் ஹேப்பன் இன் 2002 அண்ட் இப்போது மேபி தட் டைம் நோ மொபைல் ஃபோன்ஸ் ஆகிய மொபைல் ஃபோன்ஸ் அத்தே உள்ளும். பட் யூ வாண்ட் லைக் அத்த டீட்டெயில் ஆகிட்டு இப்போ லேட் ஏர்லி மூவி தான் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு மாரிஸ் மைனர் பின்ன இது போல் அது மேபி இஃப் யூ டூயிங் சம்திங் வெரி ரியல் அண்ட் சம் அது இது யூ யூ நோ ஆப்வியஸ்லி அது வேறு காலகட்டம், இது வேறு காலம். தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 5வது படம் எனக்கு, இது போலீஸ் படம். எனக்கு என்னென்னா போலீஸுனாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு, போலீஸ் ஸ்கிரிப்ட்டுன்னா அது கொஞ்சம் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு மூடு. அதனால தான் என்னோட இது வந்து 5வது படம் நான் தைரியமாக பண்ணுறேன். ஆக்சுவலாக போன படம் சிங்கம் 3 வந்து போலீஸ் படம் S3. ஸோ இப்போ அடுத்து வந்து இது பண்ணுறதுன்றது ஒரு சின்ன டென்ஷன் தான், ஏன்னா சீன்ஸ் ரிசம்பிள் ஆகக்கூடாது, ஸ்க்ரீன் பிளே ரிசம்பிள் ஆகக்கூடாதுன்னு. இருந்தாலும் நான் தைரியமாக பண்ணுறேன். அது காரணம் வந்து எனக்கு அந்த போலீஸ் ஸ்கிரிப்ட் மேலே உள்ள நம்பிக்கை தான். அண்டு விக்ரம் சார் வந்து அந்த சாமி கேரக்டர் வந்து நிச்சயமாக வந்து ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, நிச்சயமாக அவங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கை தான். ரியலிஸ்டிக் சினிமா, இது அது வேறு 2 types of சினிமா.
A movie that is a commercial hit is a commercial cinema. Arivivum commercial cinema, idum commercial. But angana subjects like Soodukavum, Arivi, adupola subjects hit aum. Pshe adoda budget 1 crore illengi 2 crore. Avaru the revenue they get will be about 7 crores. So adu avarku oru veliya hit, 5 crores laabam. But matra commercial cinema cheyumbo budget may be 20 crores or 15 crores or 25 crores. Adu they get the money, they get about 75 crores. So that is a profit. ஆக்ஷன் படங்கும்போது ஒரு ஹீரோ வந்து ஒரு நல்லது பண்ணுன்னா தப்பு பண்ணுறவங்களை அடிக்க வேண்டியிருக்கு, உதைக்க வேண்டியிருக்கு. ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா ஒரு சேஸ் பண்ணி போய் பிடிக்க வேண்டியிருக்கு. பிடிக்கிற இடத்துல ஒரு போலீஸாக இருந்தால் ஷூட் அவுட் பண்ண, ஏதோ ஒன்று ஒரு நடந்துகிட்டே இருக்குது. அது வந்து இப்போ கதையிலே வருது அது ஆக்ஷன்றது. ஸோ அடிதடி வருது, பட் அடிதடி தான் முக்கியன்றதெல்லாம் கிடையாது. நல்ல ஸ்டோரி கூட ஜெயிக்கும். உங்களுக்கு சில படங்கள்லாம் பார்த்தா என் படத்தில் அடிதடியாக இருக்காது, ஆனால் பார்த்தா கமர்ஷியல் படம் மாதிரியே இருக்கும். ரொம்ப ஆக்ஷன் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சாமி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ இன்ட்ரொடக்ஷனில் ஒரு ஃபைட் இருக்கும், அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டே இருக்காது. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரே ஒரு பூட்டு வச்சுட்டு ஒரு ஃபைட் இருக்கும், அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு தான் இருக்கும். ஆனால் படம் பார்த்தா ரொம்ப பெரிய ஆக்ஷன் படம் மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஏன்னா அந்த மூட் ஆஃப் தி ஃபிலிம் வந்து அது மாதிரி. தமிழ் ஃபிலிம்லே வந்து ரொம்ப பெரிய ஆக்ஷன் படம்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், பார்த்தா ஃபைட் ரெண்டு தான் இருந்திருக்கும். அந்த மூடு அந்த இது வந்து நம்மளை வந்து ஆக்ஷனாக நிறையா இழுத்துட்டு போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான் என்னோடய படத்தில் கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும், அது சில படங்களில் தான் கொஞ்சம் வயலன்ஸே இருக்கும். ஏன்னா அந்த கதை வந்து கேட்டதுக்காக அந்த அளவுக்கு பண்ணியிருப்போம். மற்றதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோ ஃபைட்டாக இருக்குமே தவிர அப்படியே ரொம்ப அப்படியே அறுக்கிறது, வெட்டுறது, குத்தி ரத்தத்தை கொட்டுறது இதெல்லாம் பண்ண மாட்டேன் நான். அதெல்லாம் வந்து ரொம்ப கட் பண்ணி, ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் நமக்கு வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு காட்டினா நல்லா இருக்காதுன்றக்காக நான் கட் பண்ணிவிடுவோம். ஃபைட் இருக்குமே தவிர ரொம்ப வயலன்ஸ்லாம் இருக்காது. புது டெப்டி உங்களை பார்க்க வந்திருக்காரு. திருநெல்வேலிய கொஞ்சம் மாறி இருக்கிறதா நம்ம பாயல் சொன்னானுவே, என்னவே அப்படி பாக்குற? நான் இருக்கிறதான் தம்பி இங்க இந்தியாவில எந்த மூலையில என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாம இருக்காது. ஆனா என்ன பத்தி யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரியும். ஒரிஜினல் பேர் இளைய பெருமாள், வயசு 63, சொந்த ஊர் வல்லநாடு. திருநெல்வேலி சிட்டியில இருக்கிற 123 வைன் ஷாப்ல 116 உங்களுக்கு, அதுல லைசன்ஸ் இல்லாத 36. தாமிரபரணி ஆத்துல மணலாடு 80 லாரில 75 லாரி உங்களுக்கு, அதுல பர்மிஷன் இல்லாம ஓடுறது 30. வெளியூர் போறவங்க ஆம்னி பஸ்ல 18 பஸ்க்கு பர்மிட்டே கிடையாது. உள்ளூர்ல இருக்க நிறைய லாஜிங் பினாமி பேர்ல இருக்கு, அது அவங்க தப்பான காரியத்துக்கு யூஸ் பண்றாங்க. தூத்துக்குடியில 3 கப்பல், சிவகாசில 2 ஃபயர் ஃபேக்டரி, இதெல்லாம் இல்லாம எந்த ஆட்சி வந்தாலும் சவுத்துல இருக்க 8 டிஸ்ட்ரிக்ட்ல எம்எல்ஏ எம்பி யார் ஜெயிக்கிறது யார் தோக்குறது முடிவு பண்றது நீங்க. பெருமாள் பிச்சை கிங் மேக்கர். ஆனா பேப்பர்ல உங்க பேரும் வராது, போஸ்டர்ல உங்க போட்டோவும் இருக்காது. இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுக்காம இருக்க மாட்டேன். எடுத்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். எந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வேணும் சொல்லு. மூணாறுல வந்து ஒரு சாங் எடுப்பேன் நான். ஐயால் எடுத்திருக்கேன், கோவில் எடுத்திருக்கேன், வேலில் எடுத்திருக்கேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பார்த்தேன் ரசித்தேன் டிஸ்கஷன் அங்கே வந்தேன். மூணாருக்கு அமர்கலம் ஷூட்டிங் வந்தேன், அமர்கலம் கொச்சினில் எடுத்திருக்கோம். ஸோ இப்படி நிறையா கேரளாவுக்கும் நமக்கு நிறையா ஷூட்டிங் பண்ணி ஒரு லிங்க் உண்டுங்க. அது மாதிரி தான் இப்போ வந்து ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே ஒரு மலையாள கேரக்டரில் ஒரு காமெடியில் சிங்கத்தில் கூட ஒரு காமெடி வச்சுருப்பேன், கேரளா கேரக்டர் வைக்கிற மாதிரி. ஒரு என்ன விக்ரம் சார், சாரி விவேக் சார், சாரி அதை யாராவது பண்ணிடுங்க. ஒரு சிங்கத்தில் கூட ஒரு காமெடி சீன் வச்சுருப்பேன் விவேக் சாரை வச்சு. அதாவது ஒரு ஆடு ஒன்று காணாமல் போய்டும், அது வந்து ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் திருத்திருந்து முழிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது மதுரை ஏர்போர்ட் கூட சொல்லலாம், ஆனால் ட்ரிவாண்ட்ரம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு எல்லாமே எல்லா மக்களையும் வந்து ஒரு கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். அதனால தான் ஒரு சிங்கம் டூவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு ஸ்மக்லிங் நடக்கும். அங்கே வந்து ஒரு சேட்டன் ஒருத்தர் வந்து அந்த பாயோட ஃப்ரெண்டாக இருப்பார், அந்த ஏரியாவுக்கு போவாங்க. சூர்யா சார் கேரளாக்குள்ளே போவார், அங்கே போயாச்சுன்னா அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஹெல்ப் கேட்பார், உடனே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில்
அந்த ஆடியன்ஸ்க்கே கூட நம்மளும் உள்ளே இருக்கோன்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். ஸோ அதனால தான் அது ஒரு காரணம். நான் தாய் வயிற்றில் பிறக்கல, தேய் வயிற்றில் பிறந்த. ஒரு படத்தில் யார் யார் வரணும்னு என்ன இருக்கோ அதான் நடக்கும். இந்த படத்தில் யார் வரணுமோ அவங்க வருவாங்க, அவ்வளோதான். கீர்த்தி சுரேஷ் அதாவது அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறனே தெரில, அவ்வளோ ஒரு 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 ஹீரோயினின்னா அப்படி வந்து சீனை உள்வாங்கி அவ்வளோ ஒரு எனர்ஜியோட அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட அவ்வளோ ஒரு சென்சிபிளான ஒரு ஆர்டிஸ்ட். அப்படி ஒரு சீன் சொல்லியாச்சுன்னா அதுக்குள்ளே இருந்து அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுடைய ப்ரெசன்ஸு, அவங்களுடைய ஓப்பனிங் சீன்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க அந்த படத்தில் இருக்கிற அந்த ஒவ்வொரு சீனும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் வந்து சூரிய காமெடி பண்ணுறாரு, அவர் கூட இவங்களும் ஜாயின் பண்ணி நிறையா ஒரு நிறையா ஹியூமர் பண்ண வச்சுருக்கிறேன். அந்த ஹியூமர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி அந்த படத்துலேயும் காமெடிலாம் பண்ணாங்களா தெரில எனக்கு, இதுவாக தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க, செம சின்சியர் ஆர்டிஸ்ட். அதுக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. பர்மிஷன் இல்லாம இப்படி கும்பல் சேர்க்கறது தப்பு. பிறந்ததுலயும் இந்த ஊர்ல இருக்கும்யா, எவன் கிட்டயா பெர்மிஷன் ஆகணும்? கடைசியா சொல்றேன், மரியாதையா களைஞ்சு போயிடுங்க. போகலனா லட்டி வச்சு அடிப்பியோ, தட்டி வச்சு தடிப்பியோ, இல்லன்னா கண்ணீர் மாவை போட்டு களைச்சிருப்பியா? எதுவா இருந்தாலும் சரி, முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம்யா. இங்க சாதிக்காரங்க எனக்கு சண்டை போடுறேன். நான் இங்க வல்லநாடு மலைப்பாக்கம் போய் சண்டை போட்டு வெட்டிட்டு சாவுங்க. அதை பெரிய டவுனுக்குள்ள வந்து ஏன் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏய் சாமி, நீ யார் கூட மோதுற தெரியுமா? பெரிய ஜாதி கூட்டத்தோட மோதுற. ஏய் முனுசாமி, ராமசாமி, கோவிந்தசாமி, கந்தசாமி, மாடசாமி, மயிலசாமி, ரங்கசாமி, தங்கசாமிங்கிற பேர்ல ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் வைப்பானுங்க. ஆரிசாமிங்கிற பேரு கோடியில ஒருத்தனுக்கு வைப்பானுங்க. நான் கோடியில ஒருத்தன்டா, என் கூட மோதுனா உன் கும்பலே தடம் தெரியாம அழிச்சிருவேன். நான் போலீஸ் இல்ல, ஒரு விஜய் சார் கூட ஒரு படம் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். அது கரெக்டான டைம் வரல, சீக்கிரமாக வரும் வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு ரஜினி சார் வந்து, ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டுன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பு அது. அதனால் அது ஒரு நல்ல ஸ்கிரிப்டு அமையணுன்றக்காக தான் பார்த்துட்ருக்கேன். அது மாதிரி வர்றப்போ சாரை பார்த்து நான் சொல்லுவேன். ஸோ அதுக்குரிய வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக அது நடக்கும். பட் ரஜினி சார் கூட படம் பண்ணுறன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு இப்போ. ஏன்னா அந்த ஸ்கிரிப்டில் வந்து அவ்வளோ ஒரு ஒரு இது இருக்கணும். ஒரு ஏன்னா இப்போ அவங்களெலாம் வந்து தலைவராக பார்க்குறாங்க இப்போ எல்லோரும். ஸோ அப்படி இருக்கிறதுல ஒரு பெரிய நியாயம் இருக்கணும், ஸ்கிரிப்டில் நல்ல ஒரிஜினல் மூடு இருக்கணும், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கிடைக்கிறப்ப தான் போய் நம்ம அந்த படம் பண்ண முடியும். ஸோ அதுக்குரிய வாய்ப்பும் கிடைக்கணும், முதல்ல கிடைச்சா நிச்சயமாக பண்ணுவேன்.